السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் சஃபர் மாதத்தினுடைய பிற 28 அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களில் வசந்தம் வீசக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதம், நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு உதித்த மாதமான ரபீஉல் அவ்வல் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் அதை நாம் அடைய இருக்கின்றோம். இந்நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து சில தகவல்களை மட்டும் இந்த ஜும்ஆவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு திரைப்படம் ஒன்று வெளிவருகிறது என்றால் அந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டமாக ட்ரெய்லர் என்பதாக ஒரு 5 நிமிட வீடியோ காட்சியை அந்த படக்குழு வெளிப்படுத்தும். அந்த ட்ரெய்லரை பார்த்தவுடன் படத்தினுடைய சுவாரஸ்யம் எப்படி இருக்கும், அதனுடைய கதைகள் எப்படி, அதனுடைய திரைக்கதைகள் எப்படி, இப்படி பல்வேறு விஷயங்களை அந்த குறைந்த 4 நிமிடம் 5 நிமிடத்தினுடைய படக்காட்சியிலே அதை காட்டி விடுவார்கள். ஆனால் எது நமக்கு வழிகேடோ, எந்த திரைப்படம் நம்மை வழிகேட்டிலே கொண்டு போய் நம்மை சேர்க்குமோ, அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லாஹு ஜல்லசானஹு தாலா சொல்லுவான், நானும் ஒரு ட்ரெய்லரை வெளிப்படுத்தினேன். அல்லாஹு சொல்கிறான், நானும் ஒரு ட்ரெய்லர் காட்சியை வெளிப்படுத்தினேன். எப்பொழுது தெரியுமா? நபியினா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் படைத்தது முதல், நபியினா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வரை, இல்லை இல்லை, கியாமத்து நாள் வரும் வரை, கடைசி மனிதன் இருக்கும் வரை ஒன்றை, ஒரு ட்ரெய்லர் காட்சியை நான் வெளிப்படுத்தினேன். அது யார் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியுமா? அதனுடைய வரலாற்றை எழுதியவர் யார் தெரியுமா? அதற்கு ஹீரோவாக வளம் வரக்கூடியவர் யார் தெரியுமா? அதனுடைய புக்கு எது தெரியுமா என்பதையெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அழகான முறையிலே நமக்கு சொல்லுவான். யாரும் இல்லை, நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு முன்னால் அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகத்தினுடைய முன்னறிவிப்பாக ட்ரெய்லர் காட்சியை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், அவர் சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பார், அவருக்கு அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சமூகம், அவருடைய சமுதாயம், அவருடைய உம்மத் மிக பெரும் பாக்கியத்தை பெற்ற உம்மத் என்பதாகவெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு முன்னறிவிப்பாக, நம்மளுடைய மொழியிலே பாஷையிலே சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ட்ரெய்லர் காட்சியாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே அதை பதிவு செய்து அல்லாஹு காட்டுகின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். உங்களுக்கு ஒரு நபி வருவார் அல்லாஹு சொல்றான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹு சொல்லுவான், உங்களுக்கு ஒரு நபி வர இருக்கின்றார். எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்பட்டால் அவரால் தாங்க முடியாது. இதென்னடா ஆச்சரியமாக இருக்கிறது! நாம் சிரமப்பட்டால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நபி வருவார். நம்மளுடைய கஷ்டத்தை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த பண்புதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உடல் ரீதியாக, மன ரீதியாக எந்த துறையிலும் நாம் சிரமப்பட்டாலும் அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்ளாத ஒரு ஜீவன் வர இருக்கிறது. அதுதான் முத்து நபி முஹம்மது நபி ஆலமே சர்க்கார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு
உங்களின் மீது ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன, முஃமினீன்கள் மீது அந்த ரசூல் எப்படி இருப்பார் தெரியுமா? பேராசை கொண்டவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்றான். பேராசை, ரவுஃபுர் ரஹீம், உங்களின் மீது கருணை காட்டக்கூடியவராக இருப்பார், கிருபை காட்டக்கூடியவராக இருப்பார், இரக்கத்தன்மையுள்ளவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபி உங்களுக்கு வந்துவிட்டார் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அந்த நாயகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம்தான் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் அடைய இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த மாதம் நமக்கு வருகிறதென்றால், வசந்தம் வீசக்கூடிய அந்த ரபீஉல் அவ்வல் மாதம் நமக்கு வருகிறதென்றால், நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுகளை நாம் அறிய வேண்டும். அவர்களுடைய பிறப்பிலிருந்து மறைவு வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, குழந்தை பருவம் எப்படி, வாலிப பருவம் எப்படி, குடும்பவியல் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மனைவி மக்களோடு எப்படி வாழ்ந்தார்கள், பேரப்பிள்ளைகளை தன் பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள், சமுதாயத்திற்கு எப்படி தொண்டு செய்தார்கள், தாவா பணியை எப்படி மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள், பிற மத நண்பர்களோடு சகோதரர்களோடு எப்படி அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது, எல்லா விஷயங்களையும் நாம் ஒன்று விடாமல் கண்டிப்பாக தெரிந்து கொள்வது நம் மீது தார்மீக கடமையாக இருக்கிறது. தார்மீக கடமை. சவுதியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் என்ற ஒரு மனிதர் அரபு டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறார். அவர் கொடுத்த பேட்டி என்ன அழகான முறையில் அவர் சொல்கிறாரு, உலகத்தில் பல நாடுகளில் சவுதியினுடைய ஒரு மந்திரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய ஒரு மந்திரி சொல்கிறாரு, உலகத்தில் பல நாடுகளில் பல பாகங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்து மீலாதாக, சீரத்தாக, சொற்பொழிவாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை பயன்படுத்தப்படுகிறது. இதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் நபிகள் நாயகத்தினுடைய முழு வாழ்க்கை வரலாறை தெரிந்து அதன் பிரகாரம் தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதனை என்னவென்றால், சவுதி நாட்டில் அது நடைமுறையில் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். சவுதியில் அது நடைமுறையில் இல்லை. ஆகையால் இந்த சவுதியில் வளரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரியாமலே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக பேட்டியில் நமக்கு இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தருகிறார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இவர் சொன்ன விஷயத்தை அல்லாஹு குர்ஆனிலே அழகாக சொல்லுவான், நம்மை பார்த்து கேட்கின்றான், அம்லம் யஅரிஃபு ரசூலஹும், உங்களுடைய ரசூலை நீங்கள் அறிய வேண்டாமா, உங்களுடைய ரசூலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா, அவர்களுடைய ஒழுக்க நெறிமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து கொள்ள வேண்டாமா, ஃபஹும் லஹு முன்கிரூன், இருந்த போதிலும் கூட நபிகள் நாயகத்தை அறியாதவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை, மாண்பை புரியாதவர்கள் இதை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே அழகான முறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். சற்று யோசித்து பாருங்கள், ஒரு கிரிக்கெட் வீரருடைய பெயரை கூறி அந்த வீரரை பற்றி சொல்லப்பா என்று சொன்னால், அவன் பிறந்த தேதி, அவன் வாழ்ந்த சரித்திரம், அவனுடைய சாதனைகள் எல்லாவற்றையும் பட்டியல் போடக்கூடிய நாம் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னுடைய பெயரை சொல்லி இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகின்ற பொழுது, அவன் பிறந்த நாடு, அவனுடைய குடும்பம், அவனுடைய கோத்திரம், அவன் செய்த சாதனைகள் இப்படியெல்லாம் வரிசையாக பட்டியல் போடக்கூடிய நாம், நமது தலைவர் உண்மையான ஹீரோ, ரியல் ஹீரோ, நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் பெயர் என்ன என்று கேட்டால் முழிக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குழந்தைகளுடைய பெயர்கள் என்ன என்று கேட்டால் முழிக்கின்றோம். அவர்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்று கேட்டால் அதுவும் நமக்கு தெரிவதில்லை. நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பின் வருஷம் இது என்று கேட்டால் அதுவும் நமக்கு தெரிவதில்லை. ரசூலுல்லாஹி எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்று கேட்டால் அதுவும் தெரிவதில்லை. மக்காவிலே எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள், மதினாவிலே எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள், அவர்கள் செய்த நலப்பணிகள் என்ன, எத்தனை ஹதீஸ்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு நீண்ட நெடிய பட்டியலை நம்மால் சொல்ல முடியவில்லை. தலையிலே கை வைத்து சொல்கிறோம் இல்லையா,
ஒரு கிரிக்கெட் வீரருக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் மரியாதை, அவர் விஷயத்தை தெரிந்து வைத்த அளவிற்கு கூட நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தை தெரியாமல் நாம் வளர்ந்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அம்லம் யாரிஃபு ரசூலகும், உங்கள் ரசூலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அப்படி நீங்கள் அறியலை அப்படின்னா ஃபஹும் லஹு முன்கிரோன், நீங்கள் என்ன செய்வீங்க, அறியாததின் காரணமாக ரசூலுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். சங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருட்கொடை, அகிலத்தின் அருட்கொடை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன், சூரத்துல் அம்பியாண்டு ஒரு சூறா இருக்குங்க, 17வது ஜிசுவனுடைய துவக்கம், அந்த சூறாவினுடைய துவக்கம் 17வது ஜிசுவனுடைய ஆரம்பமும் அதுதான் சூரத்துல் அம்பியா. அந்த அம்பியா சூறாவினுடைய தர்ஜுமாக்களை எடுத்து படித்து பாருங்கள், அல்லாஹ் வரிசைப்படுத்துவான் யாரை, நபிமார்கள் அத்துணை நபர்களையும் வரிசைப்படுத்தி சிறு சிறு குறிப்பாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வெள்ளப்பிரளயம் கப்பல் சிறு குறிப்பு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய மீன் வயிற்றிலே உள்ளே சென்றது, அவர்கள் நடந்த அந்த நடைமுறைகள் சிறு குறிப்பு, அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய ஆட்சி அமைப்பு, அவர்கள் செய்த அந்த தீர்ப்புகள் ஒரு சிறு குறிப்பு. இப்படி வரிசையாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா யாக்கூபு, இஸ்ஹாக்கு, ஜக்கரியா, யஹ்யா, தாவூத், இத்ரீஸ், இஸ்மாயில், சுலைமான், துல்கிஃபில் என்று சொல்லக்கூடிய அத்துணை நபிமார்களையும் அல்லாஹ் சிறு குறிப்பாக அல்லாஹ் கொடுத்துக்கொண்டே வரக்கூடிய ரப்புல் ஆலமீன். நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் கடைசியிலே பேசுவான். அந்த சூறாவினுடைய கடைசியிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவான், எல்லா நபர்களுக்கும் நான் சிறுகுறிப்பாக சில விஷயங்களை நபிமார்களை வரிசைப்படுத்தினேன், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நான் இப்படி சொல்லுவேன், சிறிய வசனம்தான், சிறிய வசனம்தான், நிறைய கருத்து சரிவுகளை உள்ளடக்கிய வசனம். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன், நபிகள் நாயகம் மட்டும் இல்லை என்றால் இத்தனை வரிசையாக சொன்ன நபிமார்கள் யாருமே உலகத்திலே கிடையாது, நபிகள் நாயகம் மட்டும் இல்லை என்றால் மனித வர்க்கமே உலகத்திலே கிடையாது, நபிகள் நாயகம் மட்டும் இல்லை என்றால் ஜின் வர்க்கம், மலாயக்கத்மார்கள் என்று சொல்லக்கூடிய வானவர்கள் யாருமே கிடையாது, நபிகள் நாயகம் மட்டும் இல்லை என்றால் மரம் மட்டைகள் கிடையாது, நபிகள் நாயகம் மட்டும் இல்லை என்றால் கால்நடைகள் கிடையாது, நபிகள் நாயகம் மட்டும் இல்லை என்றால் ஊர்ந்து செல்லக்கூடிய புழு பூச்சிகள் கிடையாது, நபிகள் நாயகம் மட்டும் இல்லை என்றால் விரிந்து பறந்து பறக்கக்கூடிய பறவைகள் கிடையாது, நபிகள் நாயகம் மட்டும் இல்லை என்றால் அந்த சராசரம் எதுவுமே கிடையாது என்ற அர்த்தத்தை உள்ளடக்கிய வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல்லில் ஆலமீன். நபிய நாயகமே, உங்களை அத்துணை படைப்பினர்களுக்கும் நான் அருட்கொடையாக படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் அழுத்தமாக குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். சங்கைக்குரியவர்களே, ரஹ்மத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரஹ்மத், எல்லா நபர்களுக்கும் ரஹ்மத். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அல்லவா, அத்துணை நபர்களுக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். இந்த ரஹ்மத்தை நேரடியாக அனுபவித்தவர்கள் சஹாபாக்கள், நபித்தோழர்கள் நேரடியாக அனுபவித்தார்கள் இந்த ரஹ்மத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால், சஹாபாக்கள் மறைவுக்கு பின்னால் இது போன்ற வரலாற்று நூல்களை நாம் படித்து இப்படியெல்லாம் அனுபவித்திருக்கின்றார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்துமே ரஹ்மத். இது அல்லாஹ் ஜல்லஷானுத்தா அர்த்தமாக குர்ஆனிலே நமக்கு சொல்லி தந்து விட்டான். அபு தல்ஹாண்டு ஒரு சஹாபி, இந்த சம்பவங்களை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம், உள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களை பாருங்கள். அபு தல்ஹாண்டு ஒரு சஹாபி, இந்த சஹாபி அல்லாஹுவினுடைய பாராட்டை பெற்ற சஹாபி. மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்துருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் கூட்டத்தில் கேட்டாங்க, விருந்தினர் வந்துட்டார், இவருக்கு யாராவது வீட்டில் கொண்டு போய் உணவு கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் அது இருந்துச்சு, நம்ம முன்னோர்கள் காலத்தில் ஜும்மா முடிச்சுட்டு போனோம்டா ஏதாவது ரெண்டு முசாபரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு, முசாபரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி அந்த முசாபர்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு வீடு வாசலுக்கு வெளியில் திண்ணையெல்லாம் வச்சு கட்டின காலம்லாம் போயிடுச்சு. இந்த திண்ணைகள்லாம் வச்சு கட்டுற காலம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்போ அதில் வர்றவங்க போகிறவங்க வழி போக்கர்கள்லாம் என்ன செய்வாங்க, தங்கி அதில் என்ன செய்வாங்க, பயனடைவாங்க.
அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. உடனே அங்கே இருந்து அபூ தலஹா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க எந்திரிச்சு, நபியே நான் அழைச்சிட்டு போகிறேன், அழைச்சிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போகிறவங்க வீட்டில் ஏதாவது இருக்கணுமா இல்லையா? ஒன்றுமே இல்லை. ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் உணவு இருக்குது. வீட்டுக்கு போகிறாங்க, மனைவிட்ட உடனே ஓடி போய் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, வந்திருக்காங்க, உணவு இருக்கா? இல்லை, ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. சரி பரவாயில்லை, வந்தவங்களுக்கு நம்ம கொடுப்போம், கொடுத்துட்டு நம்ம சைக்கினை பாவனை செய்வோம் என்பதாக சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. உள்ளே பிளான் நடக்குதுங்க. பிறருக்கு உணவு கொடுக்குற விஷயத்தில் எவ்வளோ பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். போயிட்டாங்க, போய் குழந்தைகளை பசியோடு எப்படியோ தூங்க வச்சிட்டாங்க. கணவனும் மனைவியும் இருக்காங்க வீட்டில். அப்போ அந்த உணவு முற்படுத்தப்படுகிறது, வந்து வச்சாச்சு, வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டில் மனைவி சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணணுமா இல்லையா, அதுக்காக தட்டை போட்டு லேசாக டம்மு டம்முன்னு சவுண்டு வர்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க, கையில் தட்டை வச்சுக்கிட்டு. ஏன்னா அப்போ சாப்பிட்றோம்னு நினப்பாங்களாம். இவர் என்ன செய்கிறார், பக்கத்தில் உட்காந்து விளக்கை அணைச்சிட்டு இவரும் வெறுந்தட்டை வச்சு சப்தம் வர்ற மாதிரி அவர் என்ன செஞ்சுக்கிட்டார், சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சு முடிஞ்ச பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு போயிட்டாங்க, இவங்களும் தூங்கி முடிச்சிட்டாங்க. அதிகாலையில் சுபுஹுக்கு எந்திரிச்சு நேராக போகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ஒரு புன்னகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்த உடனே ஒரு புன்னகை பூத்து விட்டு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லகத் மதஹல்லாஹு மின் ஸனீஇக்குமல் பாரிஹா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நேற்று இரவு விருந்தினரை கவனித்தீர்கள் அல்லவா, அதை அல்லாஹ் என்னிடத்தில் பாராட்டி பேசிவிட்டான். அபூ தலஹா பாராட்டி பேசிவிட்டான், அல்லாஹ் குர்ஆனிலே ஆயத்தை இறக்கி விட்டான். இன்னொரு ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கி விட்டான், என்ன ஹசாசா, அந்த நபித்தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, தனக்கு இருக்கோ இல்லையோ பிறரை கவனிக்கும் விஷயத்திலே அவர்கள் தங்களுடைய உயிரையே கொடுப்பார்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி விட்டான். அபூ தல்ஹா, அல்லாஹுவினுடைய பாராட்டை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்ற வாழ்த்தை பெற்ற அந்த அபூ தல்ஹாவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது ஹஜ்ஜத்துல் வதாஇல. நீ சொல்ல வரக்கூடிய செய்தி அதுதான், ரஹ்மத் அப்படின்னு நான் சொன்னனா இல்லையா, அருட்கொடைன்னு சொன்னனா இல்லையா. இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்த அபூ தல்ஹாவுக்கு நபிகள் நாயகம் ஏதாவது ஒரு உபகாரம் செய்ய வேண்டுமா இல்லையா? ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்து முடித்து விட்டார்கள். முடியை களைய வேண்டும். முஅம்மர் என்கிற ஒரு சஹாபியை அழைத்து என்னுடைய வளப்புறத்தினுடைய முடியை எடுங்கள் என்று சொல்கிறாங்க. சஹாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு நிற்கின்றார்கள் முடியை வாங்குவதற்கு. வளப்புறத்தை எடுத்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. இடப்புறத்தினுடைய முடியை நீங்கள் எடுங்கள், எடுத்தார்கள். ஒட்டுமொத்தமாக எடுத்து அபூ தல்ஹாவை அழைத்து கொடுத்தார்கள். கொடுத்து இந்த வாசகம் ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, ஒட்டுமொத்தத்தையும் இவருக்கு நான் கொடுத்தேன். ஹுவல்லதி லையஃப லைய லைஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவினுடைய ரசூலினுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தியதனுடைய விளைவாக இவருக்கு நான் இப்படிப்பட்ட கண்ணியத்தை நான் கொடுத்தேன் என்று சொன்னார்கள் இல்லையா. அந்த ரோமத்தை வைத்து காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய தலைப்பாகையிலே மூன்று ரோமங்களை வைத்து கிட்டத்தட்ட 100 யுத்தங்களிலே வெற்றி கண்டார்கள் என்பதாக ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து உறுப்புகளிலிருந்தும் சொற்களிலிருந்தும் செயல்களிலிருந்தும் எல்லாமே நமக்கு ரஹமத்தாக இருக்கிறது என்பதை நாம் இந்த ஆயத்தின் மூலியமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதமான ரபீஉல் அவ்வல் மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்நேரத்திலே நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக படித்து அதன் மூலியமாக பெறக்கூடிய பாடம் படிப்பினைகளை நம் வாழ்க்கை நெறிமுறையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் கிருபி செய்வானாக. வாஹு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.